ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அசார் கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேட் டாய் தான் செய்ய போகிறோம். அதாச்சும் பூனைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஒரு விளையாட்டு பொருள் தான் செய்ய போகிறோம். அதை வச்சு நம்ம பூனைங்களுக்கும் விளையாட்டு காமிக்கலாம், நம்மளுக்கும் டைம் பாஸாக இருக்கும். இப்போ அதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கையில் நல்லா வச்சு இந்த மாதிரி பால் ஷேப்பில் நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி கையில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சு அதை தனியாக வச்சுடுங்க. இப்போ இதே மாதிரி கொஞ்சம் பாதி பேப்பராக எடுத்து, இப்போ நம்ம பண்ண மாதிரியே ஒரு சின்ன பால் மாதிரி கொஞ்சம் செய்யணும். அதுக்கு தான் பாதி பேப்பராக எடுத்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டு பிறகு நான் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கையில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ஆனால் எலி மாதிரி நம்ம செய்ய போகிறோம் இந்த பொம்மையை, அதனால் இது கொஞ்சம் மூஞ்சி எலி மாதிரி காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணோம். அப்புறம் இந்த மாதிரி நீ கலர் பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் இருக்கிற மாதிரி மைக்கா கவர் இருந்துச்சு, அதை நான் இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு கயிறு எடுத்து இந்த மாதிரி நாட்டு எந்த கயிறு வேணால் எடுத்துக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி அந்த பெரிய கொஞ்சம் பெரிய ஃபஸ்ட்டில் செஞ்சால் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்க பாலில் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் டைட்டாக வச்சு கட்டிக்கோங்க. நல்லா நாட் போட்டு டைட்டாக கட்டிக்கோங்க, நான் கட்டி வச்ச மாதிரி. இப்போ நம்ம இதை எடுத்து, நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மைக்கா கவரில் இந்த மாதிரி வச்சு டேப் போட்டு சுற்றிக்க போகிறோம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கயிர் சைடு வந்துடணும். கயிறு எந்த சைடு இருக்கோ அந்த மாதிரி வந்துடணும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க. அப்புறம் ஒரு சில்வர் டேப் யூஸ் பண்ணி நல்லா அப்படியே பேஸ்ட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா இது கொஞ்சம் இந்த மாதிரி சுருட்டி விட்டுக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்புறம் இப்போ நம்ம சின்னதாக செஞ்சுருக்க கொஞ்சம் பேப்பரில் அதே மாதிரி மைக்கா கவர் யூஸ் பண்ணி, அதே மாதிரி கலருக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம். நீங்கள் கலர் தேவையில்லைன்னா அப்படியே கூட பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அதே மாதிரி கொஞ்சம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி டேப் போட்டு பேஸ்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எடுத்து சிசரை கட் பண்ணிட்டு டேப் போட்டு பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சில்வர் டேப் எடுத்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு அதை ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே உருட்டிக்கோங்க. மேலே எக்ஸ்ட்ரா பீஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் சிசரை யூஸ் பண்ணி நல்லா கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம ரெண்டுத்துமே எடுத்துகிட்ட பிறகு இந்த மாதிரி கொஞ்சம் எலி மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது முகம் மாதிரி வச்சு நம்ம ஃப்ரண்ட்டில் சில்வர் டேப் யூஸ் பண்ணி நான் இப்போ பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சில்வர் டேப்பை யூஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இதுக்கன்னா கொஞ்சம் சின்னதாக ரெண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி அதில் இதே மாதிரி டேப் சுற்றி விட்டுட்டு, இப்போ இதை நம்ம சும்மா கால் மாதிரி தான் வைக்க போகிறோம். நீங்கள் வைக்கிறது தான் அந்த வைக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இது சும்மா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ரெண்டு எடுத்துகிட்டு இருக்கேன் நான். இப்போ எடுத்து அது கீழ்ப்பகுதியில் காலாண்டை வைக்க போதும். இந்த மாதிரி வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு வச்சு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கண் மாதிரி காமிக்கிறதுக்காக நார்மலாக ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுற, நெத்திக்கு வைக்கிற ஸ்டிக்கரை தான் நான் வச்சுருக்கேன். அந்த மாதிரி கண் மாதிரி ரெண்டு சைடும் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பொம்மை எந்த ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப்லாம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது பார்க்குறதுக்கு அழகாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எலி மாதிரி செஞ்சாலும் பூனைக்கிட்ட விளையாடுறதுக்கு கொடுக்கும் போது அது எப்படியாச்சும் வாயில் கடிச்சி இதாகிடும். அதனால் நம்ம ஏதோ ஒரு ஷேப்பில் கண் மாதிரி வச்சிங்கன்னா அதுக்கு உண்மையான எலி இருக்க மாதிரி தெரியும். இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இப்போது நம்ம கட்டி வச்சுருக்க கயிறில் ஒரு கொம்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ அதனால் நான் ஒரு கொம்பு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஒரு கொம்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொம்பு எடுத்துகிட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த எலி மாதிரி இருக்க பொம்மையை எடுத்து, இப்போ கயிறு கட்டி வச்சுருக்க எண்டில் வந்து
நம்ம இப்போ அந்த கொம்புக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம். இப்போ கட்டிட்டு நெக்ஸ்ட் நம்ம ட்ரை தான் பண்ண போகிறோம். ஏதாச்சும் எங்கள் வீட்டில் இருக்க பூனையை வச்சு நான் ட்ரை பண்ண போகிறோம், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பூனை இருந்துச்சுன்னா அது கூட விளையாடி பாருங்கள், ரொம்பவே டைம் பாஸாக இருக்கும் அது. சரி, நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.